எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் காலையிலையும் சாயந்தரம் வீட்டு வந்ததுக்கப்புறமும் செய்யலாம். எல்லோரும் நின்றுட்டே வேலை செய்கிறோம், காலையில் 8 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டே வேலை செய்கிறோம், சில பேர் உட்காந்துட்டே வேலை செய்கிறோம். கால் வலிமையாக இருந்தால் தான் தலை வலிமையாக இருக்கும். அப்போ இந்த கால் 2 பெருவிரல்கள் வந்து தலையோடு கனெக்டட், சரிங்களா? இப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு என்ன பண்ணோம், இந்த பெருவிரல் ஆப்ரேஷன் பண்ணவங்க வீக்கம் இருக்கவங்களாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? அவங்கள தேய்ச்சி விட்டால் போதும். இந்த பெருவிரலில் நல்லா என்ன பண்ணலாம், இப்படி தேய்ச்சி விடலாம், இப்படியே வலிக்கிற அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பண்ண பண்ண மூட்டு வரைக்கும் வைப்ரேஷன் கிடைக்கிது. இதனால் என்ன பயன் அப்படின்னா, கால் வலி போயிடும், மூட்டு வலி போயிடும், ஜாயின் ப்ராப்ளம் போயிடும், அடிவயிறு பிரச்சனை போயிடும், அப்புறம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் சில பேர்த்துக்கு இருக்கும் அந்த பிரச்சனை. அப்போ யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்க செய்யலாம். அதை தாண்டி காலும் கையும் பார்த்திங்கன்னா குழு குழு குழுன்னு இருக்கும், அவங்க பண்ணால் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? இன்டைஜன்ஸ் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த பர்டிகுலர் இதில் பாயிண்டில் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் புள்ளி, இந்த இடத்துல பள்ளத்தில் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பிளின்னுடைய பாயிண்ட் வர்மம் இருக்குது. நல்லா தேய்ச்சிட்டால் இப்போதான் அப்போ கால் பெருவிரலில் தான் அவ்வளோ ஆற்றல் இருக்குது. அதை தாண்டி இப்படியும் என்ன பண்ணலாம், எப்போ என்ன அது முதுகு தண்ணி நல்லா வேலை செய்யும், சரிங்களா? இப்போ முன்னாடி ஒரு தடவை இப்படி வச்சுட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட் ப்ரீத் இன், ரைட் சைடு கொஞ்சம் நேரம் வந்துட்டு லெஃப்ட் சைடு கொஞ்சம் நேரம், எல்லாமே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிகிட்டே இருங்க, பாருங்கள், ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், ஒரு அருமையான எக்ஸசைஸு. காலையில் எழுந்திரிச்சு காலை கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் செய்யுங்க. அதே மாதிரி சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கு பின்னாடி நல்லா சாய்ஞ்சிக்கணும், பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் கால் பிரச்சனை, காலுக்குழுக்கிற பிரச்சனை, நீர் கோர்க்கிறது எல்லாமே சரியாயிரும். கொஞ்ச நாளில் இந்த கால் ஸ்ட்ரென்த் ஆயிரும், பிரெயின் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வேலை செய்யும். சிம்பிளான எக்ஸசைஸ் தான், ஆனால் தொடர்ந்து பண்ணுங்க ரெகுலராக. ஓகே, நன்றி.